அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே சிஎஸ்கே அணியினுடைய தலைமைத்துவத்திலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதாக சமகால தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதற்கமைய சிஎஸ்கே அணியினுடைய எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான தலைவராக யார் நியமிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அது ஏன் நிகழ்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே இந்த சிஎஸ்கே அணியினுடைய தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. இதற்கமைய எம்எஸ் டோனி அவர்கள் தலைமை பதவியிலிருந்து விலகி அந்த பதவியானது ரவீந்திர ஜடேஜாக்கு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ச்சியான தோல்விகள் மற்றும் அந்த அணிகளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில பிணக்குகள் காரணமாக ரவீந்திர ஜடேஜா தன்னுடைய தலைமை பதவியிலிருந்து கீழிறங்கி மீளவும் எம்எஸ் டோனி அவர்களுக்கு அந்த தலைமை பதவி வழங்கப்பட்டு அவரும் அதனை மிகச்சிறப்பாகவே இறுதிக்கட்ட போட்டிகளிலே செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் எம்எஸ் டோனி அவர்களுடைய பயோதிபம் காரணமாகவும் அவர் என்னை பொறுத்தவரையில் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுடன் இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அமைந்திருப்பதன் காரணமாகவும் புதிய தலைவர் ஒருவரனை தேடுவதற்குரிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே அதற்குரிய பரிட்சாத்த முயற்சிகளிலும் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் அமைந்துள்ளதாகவும் சமகால தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதற்கமைய அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட ரவீந்திர ஜடேஜா, ரோவின் உத்தப்பா, அம்பத் ராயுடு போன்ற மிக முக்கியமான வீரர்கள் இல்லாமல் தான் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே களமிறங்குகின்றது சிஎஸ்கே அணிக்கு. ஒரு புதிய தலைவரும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய அவர்களுடைய தீர்மானம் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தொடர் வெற்றிகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய புதிய தலைவராக ஒருவரினை நியமித்து குறிப்பிட்ட ஒரு சில போட்டிகளிலே எம்எஸ் டோனி அவர்களுக்கு ஓய்வுகள் வழங்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட புதிய தலைவர் அந்த அணியினை வழிநடத்துகின்ற ஒரு பொறுமுறையை கையாள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய இந்த சிஎஸ்கே அணியினுடைய புதிய தலைவராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களால் நியமிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அதற்குரிய பரிட்சாத்தமான முயற்சிகள் மற்றும் அது தொடர்பான பரிசீலனைகளை தற்பொழுது இந்த சிஎஸ்கே அணி நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு எம்எஸ் டோனி அவர்களும் தன் பங்கினாலான முழுமையான ஒரு ஆதரவினையும் கொடுத்து வருவதாகவும் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்கின்றது என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. இந்த தகவல்களுக்கு அமைய ருத்ராஜ் கெய்க்வாட் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே சிஎஸ்கே அணியினுடைய தலைவராக வழிநடத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.